வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் நிந்துஷா. நம்ம இன்றைக்கி ஒரு ஆண்டர்பிரினியர்ஷிப் எப்படி உருவாகிறாங்கன்னு பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் இரண்டு வகை தான், ஒன்று ஜாப் சீக்கர், மற்றொன்று ஜாப் ப்ரொவைடர். ஜாப் சீக்கர்னால் வேலை தேடுறவங்க, ஜாப் ப்ரொவைடர்னால் வேலை கொடுக்குறவங்க. ஒரு வேலையை தேடி தேடி நம்ம அலையறதுக்கு பதிலாக நம்மளாவே ஒரு வேலையை தொடங்கலாம்னு முடிவெடுக்கும் போது தாங்க ஒரு ஆண்டர்பிரினியர் உருவாகிறாங்க. இப்படி நம்ம நாட்டில் நிறைய ஆண்டர்பிரினியர்ஸ் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும். ஒரு தனி மனிதனோட வருமானமும் நம் நாட்டோட வருமானமும் அதிகரிக்கும். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினியர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினியர். ஒரு தனி மனிதன் அவனோட நாலேஜ், ஸ்கில், இன்னோவேஷன், டேலண்ட்டை வச்சு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. டெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனியை எடுத்துக்கலாம். அவங்க முன்னோர்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போன பிஸ்னஸை தான் இப்போ இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இவங்களுக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது. இவங்களை செல்ஃப் மேட் ஆண்டர்பிரினியர்ஸ்னு சொல்லலாம். இவங்களை தொடர்ந்து அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது மாடர்ன் ஆண்டர்பிரினியர்ஸ். இவங்க ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்னாடியே அந்த தொழிலோட ப்ராப்ளம்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் முன்கூட்டியே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம்தான் ஒரு பிஸ்னஸை உருவாக்குவாங்க. புரிய மாதிரி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம கடந்து வந்த கொரோனா பீரியட் இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நம்ம வீட்டை விட்டு வெளியே வர முடியாத காலகட்டங்களில் உருவான இந்த நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஜொமேட்டோ போன்ற பிஸ்னஸ் தாங்க இதில் அதிகமான பணம் சம்பாதிக்கலாம். நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு இரண்டு மடங்காக சம்பாதிக்கலாம். ஒரு மனிதன் அவனோட இன்னோவேஷனை டெவலப் பண்ணி அதில் நல்ல பேரும் ஏர்ன் பண்ணி ப்ராஃபிட் வர வைக்கிறது தான் இவங்களோட வேலை. மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது கிளாசிக்கல் ஆண்டர்பிரினியர். ஒரு பிஸ்னஸை எந்த தடங்களும் வந்தாலும் தொடர்ந்து பாரம்பரியமாக செஞ்சுட்டு வருபவங்களை தாங்க நம்ம கிளாசிக்கல் ஆண்டர்பிரினியர்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியை எடுத்துக்கலாம். இந்த பிஸ்னஸை ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் இப்போது அவரோட பசங்க, அவரோட பசங்களோட பசங்கன்னு இந்த பிஸ்னஸை விடாமல் பண்ணிட்டு வராங்க. இந்த கிளாசிக்கல் ஆண்டர்பிரினியர்ஸ் அவங்களோட பேருக்கும் பாரம்பரியத்துக்கும் எந்தவித கெட்ட பேரும் வராமல் பார்த்துப்பாங்க. இந்த மூன்று வகையான ஆண்டர்பிரினியர்ஸுமே எந்த விதத்திலும் அவங்களோட நேரத்தையும் முயற்சியும் செய்கிற வேலையில் செலுத்தி சிறப்பாக முன்னேறிக்கிட்டே வருவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் ஒரு சிறந்த ஆண்டர்பிரினராக உருவாக இவங்களையெல்லாம் எடுத்துக்காட்டாக எடுத்துப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே நிந்துஷா ஃப்ரம் பாரதி அகாடமி. தேங்க்யூ.